வெல்கம் டு அவர் சேனல். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இத்தனை நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தது காரணம் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தது, வாய்ஸ் கிளாரிட்டியாக இல்லை, இப்போவும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை. ஸோ இந்த நியூ இயரில் ஒரு வீடியோ போடலாம் முதல் நாள், அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்ம பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் இந்த வீடியோ. பினான்ஸ் ஆப்பை நம்ம ஃபோனில் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பேர். ஸோ இந்த பினான்ஸ் ஆப்பில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க, இதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆட்டோ இன்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதை நான் போடுறேன். ஸோ ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட், ஆட்டோ இன்வெஸ்ட்னால் என்னென்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஸோ அதை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த ஆட்டோ இன்வெஸ்ட்டில் நிறைய யூஸஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் நியூ பிளான் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே இதில் வந்து அவங்க நிறைய பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎன்பி ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட், பிடிசி, எத்தீரியம், சலோனா, அடா காயின், டாட் காயின், ரிப்பிள், ஏவிஏஎக்ஸ், லூனா காயின், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸுக்கெல்லாம், அதாவது சில காயின்ஸுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து என்னென்னா வேறு ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நமக்கு ரீஃபண்ட் இந்த காயின்ஸை நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த காயின்ஸை எப்படி வாங்குறதுன்னு நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தாவே இது உங்களுக்கு தெரியும், நிறைய பிளான்ஸ் இருக்குது. இதில் எந்த பிளான் பெஸ்ட்னு இதுலேயே தெரிஞ்சிடும். இப்போ 3 இயர்ஸ் பிளான் எல்லாமே 3 இயர்ஸில் தான் இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், 3 இயர்ஸ் பக்கத்தில் மட்டும் ஒரு டார்க்காக இருக்குது. இதில் வந்து 1179.0, இது வந்து கம்மியாக தான் இருக்குது. 343, 1183, இது என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான். இது வந்து 2841, இது 1563, 145, இது ரிப்பீல் 154, 890. இங்கே லோனாவை பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 7257 மூலம் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை நாம் ட்ரை பண்ணலாம், இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டு பிளான், ப்ளஸ் நமக்கு ரிட்டர்ன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடியது இது தான். இதில் வந்து இங்கே பாருங்கள், 3 இயர்ஸ், 1 இயர், 6 மந்த்து, 4, 3 மந்த்து, இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்குது. 3 மந்த் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களானா உங்களுக்கு வந்து 70% கிடைக்குது. 6 மந்த் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 300% ரிட்டர்ன் கிடைக்குது. இயர்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களான்னா உங்களுக்கு 1419.35 கிடைக்குது. நீங்கள் 3 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களான்னா உங்களுக்கு 7257 முறை உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. என்ன இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்குறீங்களா, இங்கே பாருங்கள், க்ரியேட் பிளான் போயிடுங்க. இந்த ஆப்ஷனில் க்ரியேட் பிளானில் போயிட்டு நீங்கள் யூஎஸ்டி ப்ளஸ் பியூஎஸ்டி தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், மினிமம் 10 US இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. 10 US நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், USDT இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் BUSDT இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து USDT மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் பினான்ஸ் பிளான் எடுத்தீங்களானா, இப்போ சொல்கிற பாருங்க, பிஎன்பி பிளானில் நீங்கள் வந்து BUSDT இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை அவைலபிள் இருந்தால் BUSDT அது சும்மா வச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர். இப்போ இந்த பிஎன்பி பிளானில் போய் பார்க்கலாம் நம்ம. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பியூஎஸ்டி, யூஎஸ்டிடி. நீங்கள் பியூஎஸ்டியும் சூஸ் பண்ணிக்கலாம், யூஎஸ்டியும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளானில், அதாவது பினான்ஸை கிரியேட்டர் பிளானில். இப்போ வந்து லோனால் பார்க்கலாம். ஓகே, இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். மினிமம் வந்து நான் சொன்ன மாதிரி 10 USD இன்வெஸ்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணுற, நீங்கள் டெய்லியும் 10 USD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இல்லை வாரத்துக்கு வீக்லி பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், இல்லை பை வீக்லினா 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஓகேங்களா, மினிமம் $10 நம்ம பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த டைம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ வீக்லி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் வீக்லி சூஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பாருங்கள், எல்லோ கலரில் ரவுண்ட் ஷேப் இருக்குது. வீக்லி சூஸ் பண்ணுவேன், நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா
நீங்கள் எந்த நாளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் இருக்குது, எந்த நாளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த நாளை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டைமிங் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த டைமில் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். நம்ம எதுவும் நம்ம அந்த பேலன்ஸ் வச்சுட்டு இருந்தால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுதான் ஆட்டோ இன்வெஸ்ட் பிளான்னா. நீங்கள் ஒன்ஸ் அந்த பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க யூஎஸ்டி 10 USD நீங்கள் எந்த பிளானை பேஸ் பண்ணி போகிறீங்களோ, வீக்லியாக இல்லை மந்த்லியாக அந்த பிளானை யூஸ் பண்ணி போகிறீங்களோ, அந்த பிளானை படி அந்த டேட்டு டைமுக்கு அந்த யூஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக இதில் போய் ஆட் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்களா? இப்போ பை வீக்லி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு முறை இது. மந்த்லி பிளான், மந்த்லி பிளானில் வந்து இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் த மந்த் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1ஆம் தேதி என்ட்ரு பண்ணி 1ன்றனால, ஸோ 1ஆம் தேதி என்ட்ரு பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 1ஆம் தேதி எந்த டைமில் உங்களுக்கு ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது அவங்க யூஎஸ்டி அதுவே எடுத்துக்கோன்றதை இதில் டீட்டெயிலாக அந்த டைமோட மென்ஷன் பண்ணிங்களா, மாதம் மாதம் அந்த டைமில் அந்த யூஎஸ்டி இதில் போய் சேர்ந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு ஆப்ஷனு, யூஸ் ஃப்ளெக்சிபிள் சேவிங் பேலன்ஸ். இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, உங்களோட ஃப்ளெக்சிபிள் சேவிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூஎஸ்டி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. நீங்கள் ஓகேன்னா எஸ் கொடுத்துங்க, வேணான்னா நோ கொடுத்துங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை, யூஸ் பண்ணாமல் விட்டுடலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இதை. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நாம் வந்து மந்த்லி பிளானே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி 10 USDன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து 300 USD நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை 300 USDனா உங்களுக்கு அந்த 300 USD வேல்யூ தெரியும். 300 × 70 போட்டால் எவ்வளோ வரும் போட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 300 × 70 மாதத்துக்கு 21000 நம்ம சம்பாதிக்கிற வருமானமே அவ்வளோ இருக்காது. மாதத்துக்கு 21000 இதில் நம்மளால் பே பண்ணுறது வேலைக்காகாத விஷயம். ஸோ மந்த்லி பிளான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ மந்த்லி வந்து நீங்கள் 10 USD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? 10 இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு $1 எடுத்துக்கு, நீங்கள் மந்த்லி வந்து 30 ரூபா, ஒரு 70 ரூபா, ஒரு நாளைக்கு 70 ரூபா ஒரு டாலருடைய வேல்யூ. ஓகேங்களா? $30 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க மந்த்லி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் அதை டீட்டெயிலாக சொல்லணும் பாருங்கள், வெளியே வந்து இந்த பிளானை பற்றி எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது நான் அதில் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போது 3 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அந்த பிளானை, இல்லை 1 வருஷத்துக்கு எடுத்திருந்தாலும் எடுத்துங்க. 3 வருஷத்துக்கு பண்ணால் 7000 ரூபா நமக்கு 7650 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேங்களா? இப்போது 3 வருஷத்துக்கு வந்து 36 மாதம். இப்போ வந்து எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா மந்த்லி வந்து ஒரு $30 ஒரு நாளைக்கு ஒரு $30 இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்ட்டு 3 வருஷத்துக்கு 36 மாதம் $1,080 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நமக்கு வந்து இது எத்தனை முறை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. 7250 ரூபா 7250 ரூபா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ டாலர் நமக்கு கிடைக்குதுன்னு, 21,61,000 நமக்கு 3 இயர்ஸ் கழித்து கிடைக்குது. நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஜஸ்ட் 1080 தான், $1,080 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். 236 3 வருஷத்துக்கு சேர்த்து $1,080 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். நமக்கு வந்து 7,257 நமக்கு ரீஃபண்ட் கிடைக்குது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அமௌண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் $1.70 போட்டுக்கலாம். 70, 77 கூட இருக்குது, ஒரு முறை 77 கூட போகுது, நம்ம 70 ரூபானே போட்டுக்குவோம். கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 5,69,00,000 எவ்வளோ தெரியல எனக்கு இது கரெக்டாக. கிட்டத்தட்ட ஒரு 9 டிஜிட்ஸ் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குது.
ஸோ 3 இயர்ஸில் நம்ம லைஃபை செட்டில், அதாவது நம்ம லைஃப் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். யாராக இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அவ்வளோ சூப்பரான ஒரு பிளானு. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மாதத்துக்கு $10 கூட போடுங்க. நீங்கள் $30 உன்னால் போட முடியாது, நீங்கள் $10 போடுங்க மாதத்துக்கு. ஓகேங்களா? இன்ட்டு 36 $360. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்ணம். அதாவது மிடிலாக நம்மள மாதிரி மிடிலாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், மிடில் கிளாஸில். ஸோ மாதத்துக்கு $30 போட்டாகும். மாதத்துக்கு $10 போட்டுட்டு $10 3 வருஷத்துக்கு 36 மாதம் $360 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்ட்டு 7250 போட்டுக்குவோம். அப்போ கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2610000 6 டிஜிட் கிடைக்குது நமக்கு. இதில் பாருங்கள், 1-2-7 டிஜிட்ஸ் கிடைக்குது. இன்ட்டு 70 போட்டுக்குவோம். இன்ட்டு 70 இப்போது ஓகே, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு இதிலே தெரியுது. கிட்டத்தட்ட 9 டிஜிட் கிடைக்குது நமக்கு. அதாவது 1,82,70,000 18,27,000 கிடைக்குது 9 டிஜிட்டு. ஸோ இது வந்து சும்மா சாதாரண அமௌண்ட் இல்லை, இது ஒரு பெரிய அமௌண்ட். இது லைஃபை செட்டில் ஆகிடும். மாதம் $10 நீங்கள் போடுங்க, அது போதும், அதிகமாக போட வேணாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் USD வாங்கி வச்சுருப்பீங்க. அதை வந்து நார்மலான ஃப்ளெக்சிபிள் சேவிங்கில் லாக்கில் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த லாக்கில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதா சேவிங்ஸை நீங்கள் எடுத்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7000 times உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது இந்த லூனா பிளானில். இதில் நிறைய பிளான்ஸ் இருக்குது, எல்லா பிளான்ஸுமே சூப்பரான பிளான் தான். ஆனால் ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ரிட்டர்ன் கம்மி தான். பிஎன்பியில் ஓரளவு நல்லா இருக்குது 2000 times, மற்றபடி எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் இருக்குது. இதில் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பிளான், லூனா காயினுக்கு மட்டும். ஸோ இந்த காயினோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லூனா காயினில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற ரேட்டோட லூனா காயின் டபுளாக போகலாம் இன்னும் 3 இயர்ஸில். டபுளாக ட்ரிப்புளாக எத்தனை மடங்கு போகும்னு சொல்ல முடியாது. இப்போயே ஆல்ரெடி இது வந்து 1500 கிட்டத்தட்ட 7000 வரைக்கும் போய் வந்திருக்கு. திரும்ப இப்போ ஒரு 6500 இருக்குது இன்றைக்கி ரேட்டு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிறகு இந்த காயினோட வேல்யூ எங்கே போகும்னு சொல்ல முடியாது. 3 இயர்ஸ் கழித்து இருக்கிறதுல ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு பிளான் இது தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் ஏ நைஸ் டே.